ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி கம். இன்றைக்கி வந்து ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரொம்பவும் கருத்து போன செம்பு பாத்திரத்தை எப்படி பளிச்சுன்னு நம்ம தேய்ச்சி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இதை தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள் உள்பக்கம் வந்து எப்படி இருக்குன்னு. இப்போ இது வந்து எப்படி சூப்பராக சிம்பிளாக க்ளீன் பண்ணுறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு நல்ல பழுத்த எலுமிச்சப்பழம். இது கொஞ்சம் காஞ்சிருச்சு. ஸோ இருந்தாலுமே அது சாறு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சூப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த எலுமிச்சப்பழத்தை நெய் சூப்பில் தொட்டு நம்ம வந்து பாத்திரத்தை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம தேய்க்கும்போதே நல்லா அந்த கரை அப்புறம் அந்த அழுக்கெல்லாம் விட்டு பாத்திரம் வந்து பளிச்சுன்னு வரது பார்க்கலாம். இதுக்காக ரொம்பவே வந்து அழுத்தி தேய்க்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சாதாரணமாக நம்ம தேய்ச்சாலே அந்த மேலே இருக்கிற கரையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியில் வந்துடும். பாருங்கள் இப்போ எப்படி பளிச்சுன்னு பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி உப்பை தொட்டுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம நிறைய உப்பை தொட்டுக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே இது வந்து மேலே இருக்கிற அந்த கரையெல்லாம் அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்பப்போ நிறைய உப்பை தொட்டுக்கிட்டு லைட்டாக அப்படியே எலுமிச்சு பழத்தை பிழிஞ்சவார் தேய்ச்சா போதும். ஈஸியாக நமக்கு இதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். நான் இப்போ ஃபுல்லாக இதை தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரியே இதுடைய உள்பக்கமும், உள்பக்கம் வந்து கொஞ்சமாக பாசி படிஞ்ச மாதிரி இருக்குது. அதாவது அந்த அதுக்குள்ளேயே ஒரு க்ரீன் கலரில், கொஞ்ச நாள் உபயோகப்படுத்தாமல் இருந்தால் க்ரீன் கலரில் மாறும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இதை வந்து நிறைய உப்பு தொட்டு அதில் தேய்ச்சிக்கிறேன். செம்பு பாத்திரத்தில் அந்த பாசி தான் வந்து பாய்சன் சொல்லுவாங்க. பாருங்கள் அது எப்படி கரைஞ்சி வருதுன்னு. ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அப்புறம் கூட தேய்க்கலாம். பாருங்கள் நான் ஒரு 5 நிமிஷம் வச்சு தேய்க்கிறேன். அந்த பாசிலாம் எப்படி கரைஞ்சி வருது பாருங்கள். அதே மாதிரி அந்த உள்ளார கருப்பு கலர் இருந்ததும் மாறிடுச்சு பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்காக நிறைய பொருளெலாம் ஆட் பண்ணி வெந்நீர் வச்சு அதுக்குள்ளே அதை டிப் பண்ணி அந்த மாதிரி எந்த கஷ்டமான வேலையும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு எலுமிச்சு பழம் உப்பு இருந்தால் போதும். ஈஸியாக இந்த மேலே இருக்கிற அந்த கரை அழுக்கில் ரிமூவ் ஆகிடும். இப்போ அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக வந்து இந்த மேல் முடியை நம்ம கழுவி முடித்தாச்சு. இப்போ இது வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் அந்த ஜக்கையும் உப்பு எலுமிச்சு பழமும் வச்சு தேய்ச்சி நல்லா இந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே பாருங்கள் நம்ம தொட்டு தேய்க்க ஆரம்பிக்கும் போதே அந்த மேலே இருக்கிற அந்த கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஸோ சிம்பிளாக இதுக்காக போட்டு அழுத்தி தேய்ச்சிட்டுலாம் இருக்கணும் அவசியம் இல்லை. லேசாக தேய்க்கும் போதே கடைக்கடைன்னு நம்ம பாட்டி கரைஞ்சி வரும். இது பளிச்சுன்னு விளக்கத்துக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் பித்தளை அதுக்கப்புறம் செம்பு பாத்திரம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு காஞ்சி போன எலுமிச்சு பழமும் உப்பு இருந்தாலே போதும், ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு ஆகுதுன்னு. நான் இன்னும் கம்ப்ளீட்டாக இதை வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் உள்பக்கம் பாருங்கள் ஓரளவுக்கு தேய்ச்சிருக்கேன். உள்ளார அந்த பாசியில் எப்படி கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். அந்த லிக்விட் பார்த்தாலே தெரியுது க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதக்கணக்காக நான் உபயோகப்படுத்தல. உள்பக்கெல்லாம் பயங்கரமாக பாசியாக இருந்துச்சு. ஒரு 2 முறை தேய்க்குள்ளேயே நான் அதில் இருக்கிற பாசியெல்லாம் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை எல்லாமே கம்ப்ளீட்டாக தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் ஜெக் வந்து என்ன கலரில் இருந்துச்சு இப்போ என்ன கலரில் மாறி இருக்கு பாருங்கள். ஆனால் இன்னுமே லைட்டாக சின்ன சின்ன டாட்லாம் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து சபீனா தான் எடுத்திருக்கேன். சபீனாவில் வந்து தண்ணி கலக்காமல் ட்ரை பவுடராக அப்படியே தொட்டு இது மேலே தேய்ச்சிக்க வேண்டியது தான். ஸ்க்ரப்பர் வச்சு இது மேலே தேய்ச்சா சின்ன சின்ன புள்ளியாக இருக்கிறது கூட ரிமூவ் ஆகிடும். கம்ப்ளீட்டாக இப்போ வந்து கடையில் வாங்கின மாதிரியே புதுசு மாதிரி பல பலன் இருக்கும். இப்போ மேல் மூடியை நான் தேய்ச்சிட்டு உள்பக்கமும் இப்போ நான் தேய்ச்சிக்கிறேன். சபீனா வச்சு நம்ம தேய்க்கும்போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும். அப்போ தான் இந்த சின்ன சின்ன புள்ளி கரெல்லாம் நமக்கு ரிமூவ் ஆகும். இப்போ கம்ப்ளீட்டாக நான் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதே மாதிரியே நான் வந்து ஜெக்கையும் சபீனா பவுடரை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். ஸோ அந்த சொர சொரப்பாக அந்த பவுடரை வச்சு ரப் பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்லா க்ளீனாக கிடைக்கும். ஸோ இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான். நம்மளோட ஜக்கை வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி வச்சு பாருங்கள். அது முன்னாடி என்ன கலரில் இருந்துச்சு இப்போ என்ன கலரில் இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான் இதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் குடிக்கிற தண்ணி ஊற்றி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆனால் அந்த பாசி மட்டும் அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப பாய்சன். அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்போ நம்மளுடைய ஜக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.